ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எடுக்கும் போது 3 மணிங்க, 3 மணியிலிருந்து இது முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா 7 மணி ஆச்சு. அது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடு, எல்லா மாடியுமே வந்து நல்லா கழுவி விட்டுட்டாங்க. கழுவி விட்டுட்டு அதோடய கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்தாங்க. பெயிண்ட்டு இல்லை சுண்ணாம்பு இந்த மாதிரி வந்து மாட்டோட கொம்புக்கு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டு எல்லாமே வச்சுட்டு மாட்டுக்கு அந்த மூக்கணாங்கயிறு எல்லாமே மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு மாட்டுக்கு வந்து வயிறு நம்ம சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதுக்கு பில் எல்லாமே போட்டு அதை சாப்பிட வச்சுருவாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டுத்துறை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா அழகான கோலம் போட்டு அதுக்கப்புறம் 3 கல் வச்சு அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. இப்போ மாட்டுக்காக அப்பச்சி பண்ண ஒரு பாட்டு ஒன்று பார்க்கலாங்க. மாடு ஒன்று பிடிச்சிக்கிட்டு மறுகதியாக நடந்துக்கிட்டு கண்ணை நான் மாடு மேய்க்க போகிறேன். நம்ம பெண்ணே பெண்ணே அதே பால் கூடு கிளியே பலவதமா நட கிளியே பால் பீச்சே போகும்போது கண்ணே கண்ணே என் பவுட்டு மாலை உதச்சிருச்சே பெண்ணே பெண்ணே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி பாடுற பாட்டு கிடையாது. அப்படியே நினச்ச உடனே ஒரு நம்ம பாட்டும் கேட்ட உடனே ஒரு பாட்டு பாடினாங்க. Dreamstone.com audio.
இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இலை வச்சு அதில் வந்து மூணு பொங்கல் தனித்தனியாக வைக்கிறாங்க. பொங்கல், வாழைப்பழம், சக்கரை இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டுவாங்க. இதெல்லாம் காட்டினதுக்கப்புறமா மாட்டுக்கும் கொஞ்சம் பொங்கல் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி தாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சாங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.